வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சென்னையில் நடந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வந்து போனது என்றைக்கு அப்படின்னாக்கா, பொங்கல் தினத்தந்து நம்ம போனோம். இது எங்கன்னா நடந்துச்சு அப்படின்னாக்கா, சென்னை தெற்கு பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செம்மொழி பூங்கா அங்கே தான் போயிருந்தோம். மயிலாப்பூர் பெஸ் நகர் திருவான்மூர் இங்கெல்லாம் கூட நடந்துச்சு, பட் நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பிளேஸ்க்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது, பஸ்ஸஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு அப்படின்னு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி இங்கே பார்க்கணும், இன்னொரு நிகழ்ச்சி அங்கே பார்க்கணுன்னா பஸ்ஸஸ்லாம் வந்து மினி பஸ்ஸஸ் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து அந்த கலைஞர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கும் வந்து இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேருந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்மொழி பூங்காவே அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொதுமக்கள்லாம் அந்த சாயங்கால நேரத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்காக வேண்டியே. ஆமாம், வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம், என்ட்ரி கொடுத்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நிறையா மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் இது வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் அப்புறம் நடக்கிற ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால வந்து க்ரௌடு இனிஷியலாகவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் போக 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 வந்து உங்களுக்கு க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து நிறையா சாப்பிட்ற ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 மணிக்கு சொல்லிட்டு மாதிரி கரெக்டாக 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் ப்ரோக்ராமுக்காக வந்து நாங்கள் இப்போ கரூர் எஸ்கே ராகவா கலைக்குழுவினுடைய துடும்பாட்டம் வந்து ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பிரமாதமாக வச்சாங்க அந்த ப்ரோக்ராம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்திங்கனாக்கா 30 நிமிஷம் டைம் ஒதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த முதல் குழு வந்து 30 நிமிஷம் வந்து எடுத்துட்டாங்க. அதுவும் அந்த 30 நிமிஷம் வீடியோவும் இந்த இதில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூவாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால வந்து மியூசிக் சவுண்ட் வந்து நீங்கள் நார்மலாக நான் பேசிகிட்டு இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மியூசிக் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு தேவையான சவுண்டை குறைச்சி கேட்டுங்க. உங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you.
மிக சிறப்பான ஒரு குடும்பம்.